என்ன ஸ்பெஷல் வீடியோ ஐடியாஸ்லாம் இருக்கு அப்படின்றது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்ட் 2 வீடியோ தான் ஒன்று பார்க்க போறோம். என்னன்னா உண்மையான அர்த்தங்கள் ஆஃப் பழமொழி. நிறைய பழமொழிகளுக்கு நம்ம ஒரு அர்த்தம் யோசிச்சு வச்சிருப்போம், ஆனா அந்த அர்த்தம் கரெக்டா இருக்காது. அந்த மாதிரி இருக்க சில பழமொழிகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1000 பொய் சொல்லி ஒரு திருமணத்தை நடத்தலாம். இது என்னன்னா எத்தனை பொய் வேணாலும் சொல்லலாம், ஆனா ஒரு திருமணம் நடந்தாகணும் அப்படின்ற மீனிங் நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இதோட உண்மையான மீனிங் என்னென்னா 1000 பேருக்கு போய் சொல்லி திருமணத்தை நடத்தலாம். 1000 பேர்கிட்ட போய் திருமணம் நடத்துகிறோம் அப்படின்றத சொல்லி நம்ம ஒரு திருமணத்தை நடத்தலாம். நம்பர் 2, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இதில் ஒரு 2 வேர்ட்ஸ் ஆட் பண்ணோடனே இது பாசிட்டிவாக மாறிடும். நல்லவை ஆவதும் பெண்ணாலே, தீயவை அழிவதும் பெண்ணாலே. நம்பர் 3, களவும் கற்றும் மற. நம்ம திருடுறதே கற்றுக்கிட்டாலும் அதை ஒழுங்காக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. களவு அப்படின்னா திருடுறது, கத்தும் அப்படின்னா பொய் சொல்கிறது. இது ரெண்டத்தையும் நம்ம மறக்கிறோம் சொல்கிறாங்க. ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும், ஆடி காற்றில் அம்மையும் பறக்கும். ஆடி மாதத்தில் அடிக்கிற காற்றில் அம்மை இருக்குல்ல, அது கூட பறக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது உண்மையான அர்த்தம் கிடையாது. ஆடி மாதத்தில் அடிக்கிற காற்றில் அம்மை, அது ஒரு வியாதி, அதுவும் பறக்கும், அம்மையும் பறக்கும் அப்படி சொல்கிறாங்க. நம்பர் 5, வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை. இது உண்மையான அர்த்தம் கிடையாது. வாக்கு தெரிந்தவனுக்கு வாத்தியார் வேலை, போக்கு தெரிந்தவனுக்கு போலீஸ் வேலை. கள்ள கண்டால் நாயை காணும், நாயை கண்டால் கள்ள காணும். இது என்ன சொல்கிறாங்கன்னா நாயை விரட்டி எடுக்கிறதுக்கு கல் எடுத்து அடிப்போம்ல, நாயை பார்த்தா கள்ள காணும், கல்லை பார்த்தா நாயை காணும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இதோட உண்மையான அர்த்தம் என்னென்னா கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். நாயகன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கவங்க, அவங்க தான் கல்லை இப்படி தூக்கி பின்னாடி போடுவாங்கல்ல. கல்லை கண்டால் நாயகனை காணும், நாயகனை கண்டால் கல்லை காணும். 5 பெற்றால் அரசனும் ஆண்டியாவான். 5 அப்படின்றது 5 குழந்தைகள் கிடையாது, 5 மிகப்பெரிய சாபங்கள். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பரமாய் வாழும் தாய். ஒருத்தனோட தாய் ரொம்ப ஆடம்பரம்னு நினைச்சாங்கன்னா அரசன் ஆண்டியாவான். அடுத்தது பொறுப்பில்லாத தந்தை. பொறுப்பில்லாத தந்தை, பொறுப்பே இல்லாமல் வேலைக்கே போகாமல் இருக்கிற தந்தை இருந்தாங்கன்னா அரசனும் ஆண்டியாவான். ஒழுக்கம் தெரியாத மனைவி. ஒழுக்கம் இல்லைன்னா எல்லார்கிட்டையும் போய் சண்டை கிழப்பாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி ஒரு மனைவி இருந்தா அரசனும் ஆண்டியாவான். துரோகம் செய்யும் உடன்பிறப்பு. நம்மளோட கஷ்ட நேரத்துக்கு உதவி செய்யாத உடன்பிறப்பு இருந்தா அரசனும் ஆண்டியாவான். பிடிவாதம் பிடிக்கும் பிள்ளைகள். ஒரு விஷயம் வேணும்னு பிடிவாதமா இருக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அரசனும் ஆண்டியாவான். சட்டையில் இருந்தால் அகப்பையில் வரும். இதோட உண்மையான அர்த்தம் என்னன்னா சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும். மாமியார் உடைத்தால் மண் குடம், மருமகள் உடைத்தால் பொன் குடம். மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகளும் சேர்ந்து உழைத்தால் பொண்ணுக்கு உரம். இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் காவ்யா. அண்ட் யூ வாட்சிங் காவ்யா வைஃப். மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் காவ்யா. அண்ட் 300 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் வீடியோ வேணும் அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற ஐடியாஸ் கூட நான் நெக்ஸ்ட் வீடியோவாக போடலாம். ஸோ மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் இட்ஸ் பை பை ஃப்ரம் காவ்யா. பாய்.